இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ இந்த கேள்வி நட்சத்திரத்தில் 1வது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கேட்டையில் பிறந்தால் கோட்டையாளுவாங்க. ஆனால் இந்த கேட்டையில் 1வது பாதத்தில் பிறந்தவங்க முதல்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான், அதுக்கப்புறம் அப்பாவுடைய இதை எல்லாத்தையும் அழிச்சதுக்கப்புறம் தான் இவங்களா புதுசாக உருவாக்குவாங்க. அதே இந்த கேட்டை 1வது பாதத்தில் பிறந்தவங்க இவங்களும் அதே மாதிரி தான், எப்போ பார்த்தாலும் எதையாவது தனக்கு தானே ஒரு நெகட்டிவான தாட்ஸ், நெகட்டிவான எண்ணம், என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, நான் இதை செய்ய மாட்டேன், இப்படியே தான் சொல்லிடுவாங்க. யாரும் ஒருத்தரை சார்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஆனால் இந்த கேடை நட்சத்திரம் அப்படி கிடையாது. நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் கோட்டை ஆளலாம், ஆனால் அதனுடைய தாக்கம் நீங்கள் அந்த 1வது பாதத்தில் பிறந்ததுனால அந்த எண்ணங்கள் அப்படி தான் உங்களுக்கு சிந்தனைகள் வரும், சரிங்களா. இந்த கேடை நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவங்க எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தனுர்மாசம் சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கேடை நட்சத்திரத்தில் அல்லது புதன் ஓரையை நீங்கள் எடுத்துக்கலாம். புதன் ஓரை நீங்கள் எடுத்துக்கலாம், கேட்டு நட்சத்திரத்துக்கு புதன் ஓரை.
மார்கழி மாதம் வரக்கூடிய கேடி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை முருகன், விராலிமலை முருகன் ஆலயத்துக்கு போய் நீங்கள் உங்களுடைய அந்த வயசத்துலேயோ அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு செயல்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு மற்றவங்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா வளைச்சு, உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்காது. சரிங்களா, அடுத்ததாக கேள்வி நட்சத்திரம் இரண்டாம் பாதம். இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்சத்தில் எங்கே வரும்னா மகரத்தில் வரும். இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் விரயமாக போயிடும். சம்பாதிக்கிறது ஆனால் சம்பாதிக்கணும் சேமிக்கணும் அப்படிங்கிற என்ன ஆர்வம் அதிகமாக உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோ சேமிப்பாக வைக்க முடியாமல் விரயங்களாக போயிடும். நிறைய விரயங்கள், அயனஸ் அயன சுகம், அது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். பன்னெண்டாம் பாவம் எதிர்பாராத திடீர் இழப்பு, ஆஸ்பத்திரி செலவு, வைத்திய செலவு, இது மாதிரி ஒரு குடும்பத்துக்காக தன்னைத்தானே தியாகம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் இந்த கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய அதாவது தை மாதம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் எங்கே போகணும்னா திருவேற்காடு கருமாரி அம்மன், திருவேற்காட்டில் இருக்கக்கூடிய கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வரணும். கருமாரி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு அந்த அந்த ரெண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். பொருளாதாரம், குடும்பம், இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அதாவது தை மாதம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஓகேங்களா, அடுத்தது கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதம். கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படிங்கிறப்ப என்னென்னா இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க முதல்ல வந்து வாழ்க்கையில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டவங்க. எப்படின்னா எதையுமே இவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை எதையுமே அடைய முடியாது. அதே மாதிரி ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஒரு திருப்தி இருக்காது வாழ்க்கையில், ஒரு நிம்மதி கிடைக்காது. என்னமோ சம்பாதிச்சோம் வாழ்ந்தோம் என்னமோ போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமா ஒழிஞ்சு, ஒரு பெரிய அளவுக்கு மன திருப்திங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அதாவது மாசி மாதம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் எங்கே போகணும் அப்படின்னா திருச்சி மாவட்டம் உறையூரில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் உறையூரில் இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள், அழகிய மணவாள பெருமாள் உறையூர், திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய அழகிய மணவாள பெருமாள் ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்துலேயும் திரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. சரிங்களா, அடுத்ததாக கேள்வி நட்சத்திரம் நாலாம் பாதம். இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன தான் ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் பெரிய முதலீடுகளை போட்டு பணம் பொருளாதாரங்களை போட்டு முதலீடு போட்டு தொழில் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தொழில் தான் இவங்களுக்கு ஒரு முடக்கமாக இருக்கும். அதை தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள், போக்குவரத்து, இதெல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். தொழிலுக்காக ஒரு கௌரவத்துக்காக ஒரு தொழில் நடத்தணும், அதே மாதிரி சமயத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியாது, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த கேட்டை நட்சத்திரம் நாலாம் மாதத்துக்கு இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம் பங்குனி மாதம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தை அன்னைக்கு அதாவது சுவாமிமலை கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். இதெல்லாம் என்னென்னா நம்ம நிறைய பேர்த்துக்கு கொடுத்து சில ஆய்வுகள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோவில்கள் நமக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சதுனால நம்ம வந்து இதை வந்து நம்ம முழுமையாக சொல்கிறோம். சரிங்களா, அடுத்தது மூல நட்சத்திரம்.